வணக்கம் நான் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்னைக்கு எப்பெல்லாம் இந்த பூவிளகளை வந்து அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் வந்து நான் வந்து உங்களை காத்து ரட்சிப்பேன்னு சொல்லி நமக்கு பகவத்கீதையில் சொன்ன மாதிரி பகவானோட பெருமாளோட 10 அவதாரங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு அவதாரம் பெருமாள்னாலே நம்ம வந்து 10 அவதாரம் வந்து முக்கியமான அவதாரமாக சொல்கிறோம். அது தவிரவும் இருக்குது. ஆனால் இந்த 10 அவதாரங்கள் வந்து தசாவதாரமாக போற்றப்படக்கூடிய அவதாரம். இதை வந்து நிறைய பேர் ரொம்பவே விரும்பி வீட்டில் வந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது நிறைய சைஸஸ்லேயும் இருக்குது. அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது. வைணவ உலகத்தில் ரொம்பவே போற்றக்கூடிய இந்த 10 அவதாரங்களையும் விக்கிரக வடிவில் ஒவ்வொரு அவதாரமாக நாம் இப்போ பார்க்கலாம். நாம் இன்றைக்கி இங்கே பார்க்க இருக்கக்கூடிய இந்த தசாவதாரம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இல்லை எனக்கு வெப்சைட்லலாம் ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ரெண்டோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு இந்த பதிவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது. விலை விபரம் வந்து அதிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம தசாவதாரம் ஒவ்வொரு அவதாரமாக பார்க்கலாம். தசாவதாரங்களில் முதல் அவதாரமாக சொல்லப்படுறது வந்து மத்ஸ்ய அவதாரம். அதாவது மீன் உடம்பில் இடுப்பு பகுதி வரைக்கும் மீனும் மேலே வந்து தேவ உருவமும் பெருமாளோட உருவமும் இருக்கக்கூடியது தான் மத்ஸ்ய அவதாரம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த விக்கிரகம் வந்து 10 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய மத்ஸ்ய அவதாரம். அதிலேயே 6 இன்ச்சிலையும் இருக்குது. 6 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அவதாரத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதிலேயே 2 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய தசாவதாரம் மத்ஸ்ய அவதாரத்தையும் நாம் இப்போ பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்ததை நாம் பார்க்க இருக்கிறது கூர்ம அவதாரம்னு சொல்லுவாங்க. கூர்மம் அப்படின்னா ஆமை அப்படின்னு அர்த்தம். அந்த ஆமையோட உடம்புலேருந்து பாதி ஆமை உடம்பும் இடுப்புக்கு மேலே வந்து தேவகணம் மாதிரியும் இருக்கிறது தான் வந்து கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது வராக அவதாரம். வராக பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம். பூமாதேவியை காப்பாற்றுறதுக்காக எடுத்த அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக இதில் பூமி பந்தை அவருடைய மேலே தூக்கிட்டுருக்கிற மாதிரியே அந்த அமைப்போடு கொடுத்துருக்காங்க. பெரிய விக்கிரகத்தில் அந்த மாதிரி வருது. அடுத்ததாக வரக்கூடியதுலாம் அந்த மாதிரி இல்லை. பெரிய விக்கிரகத்தில் ஆனால் மேலே பூமி பந்து அவர் முகத்தில் அப்படி தூக்கி இருக்கிற மாதிரி வருது. அடுத்ததா நரசிம்ம அவதாரம். மனித உடலும் ஒரு சிம்மத்தோட தலையும் இணைந்த ஒரு அவதாரம். நரசிம்மர் வந்து நிறைய வைணவ இதில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் நரசிம்மரை தான் முதன்மையான கடவுளாக கும்பிடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நரசிம்ம பெருமாளை தான் பார்க்குறோம். அழைச்ச குரலுக்கு அடுத்த அந்த கணமே வருவாராம். உடனே தோன்றக்கூடிய நம்மளுடைய கஷ்டத்தை வந்து பக்தனோட கஷ்டத்தை உடனே துயர் துடைக்கிறதுக்காக ஓடோடி வர்றவர் தான் வந்து நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி வாமன அவதாரம். திருவோணம் பண்டிகை நம்ம இவரால் தான் கொண்டாடுறோம். மகாபலி சக்கரவர்த்தியோட கர்வத்தை அழிக்கிறதுக்காக தோன்றிய அவதாரம்தான் வாமன அவதாரம். ரொம்ப அழகாக கொடை எல்லாமே வந்திருக்கு. அந்த கொடையை அவரை பிடிச்சிட்ருக்கிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கொடையை நம்மளால் தனியாக எடுக்க முடியும். பெருசில் தனியாக எடுக்க முடியும் பெரிய விக்கிரகத்தில். தசாவதாரத்தில் 6வதாக நாம் பார்க்க இருக்கிறது பரசுராமர் அப்படின்னு சொல்கிறோம். பரசுராம அவதாரம். ஒரு கையில் கோடாரி வச்சுட்டு ஒரு கையை வந்து தன்னோட கால் மேலே வச்சுருக்கிறாரு. கம்பீரமாக காட்சி தர்றாரு.
பரசுராமர் கதை எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசலை. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது பலராமர். பலராமர் ராம அவதாரம், ராமரோட அவதாரம். அவ்வளோ அழகாக வந்து ரொம்ப அழகாக அந்த விக்கிரகங்கள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அது மாதிரி கிருஷ்ணர், கிருஷ்ணாவதாரம். கல்கி அவதாரம்னு சொல்லுவோம். கல்கி வந்து குதிரை மேலே வந்துட்டுருக்கக்கூடிய மாதிரி ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விக்கிரக வடிவில் நம்ம பார்க்கும்போது குதிரை முகம் வச்சு கொடுக்குறாங்க. இது எல்லா தசாவதாரம் விக்கிரக செட்லேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வரும். ஸோ அந்த கல்கி அவதாரத்தோட விக்கிரகத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த தசாவதார பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பதிவுகள் பார்க்க நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மேலும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.